அச்சுறுத்தும் கடன் செயலிகள் தவிர்க்கும் வழிமுறைகள் என்ன? இந்த பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவேறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. லோன் ஆப் மற்றும் கடன் செயலின்னு சொல்லக்கூடிய இந்த செயலிகள் மூலமாக கடன் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. அதே நேரத்தில் இதனுடைய மோசடிகளும் பாதிப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. ஆர்பிஐனுடைய தகவலின்படி கடந்த ஓராண்டுல மட்டும் மகாராஷ்டிரால அதிகபட்சமா 577 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 57 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த லோன் ஆப்பை கட்டுப்படுத்துறதுக்கான நிறைய வழிமுறைகளையும் போலீசாரும் மற்ற அமைப்பினரும் ஆராய்ந்துட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமாக இந்த ஆப் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, குறைந்த அளவு கடன்கள் வாங்குறதுக்கு ஒரு யுக்தியாக பயன்படுத்தப்படுது. அதாவது நம்ம 1000 ரூபாய் 2000 ரூபாயில இருந்து 10 லட்சம் வரைக்கும் இந்த செயலி மூலமாக நம்ம கடன் பெற முடியும். அதே மாதிரி இதுல யார் வந்து மிக முக்கியமாக குறிவைக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா, நடுத்தர வர்க்கத்தினர் தான். அது மட்டும் இல்லாம இதுல கடன் பெறது ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அதனுடைய வசூல் முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. மிரட்டல், நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு தூண்டப்படுதல், இது போன்ற நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அதுக்கு காரணம் ஏஜென்ட்கள் மூலமாக இந்த கடன் வசூலிக்கப்படுது அப்படிங்கறதையும் நிறுவனங்கள் சொல்கிறது. அதே மாதிரி கடன் அடைச்சதுக்கு அப்புறமும் அந்த மிரட்டல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறதும் புகார்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இவங்க கொடுக்கக்கூடிய கடனுக்கு ஆண்டுக்கு 36-50% வட்டி வசூலிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இதனுடைய வழிமுறைகள், அதாவது இந்த ஆப் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் பிளே ஸ்டோர்ல தான் பதிவிறக்கம் செய்ய முடியும். அதை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த செயலி வந்து முழு அனுமதியை கேட்கும். அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அந்த செயலிக்குள்ள போய் நம்மளால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய பிரைவசியை அவங்க ஆராயக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதாவது நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ், போட்டோஸ், ஃபைல்ஸ், டேட்டாஸ், இப்படி என்னெல்லாம் நம்ம வந்து போன்ல முக்கியமா வச்சிருக்கோமோ இது எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு. அதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய அடிப்படை அடையாள அட்டை அப்படிங்கிறது ஆதார் மற்றும் பான் கார்டு, இது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 3 மாதத்துல வங்கியில நடைபெற்ற அந்த பணப்பரிமாற்றத்தினுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன செயல்கள்லாம் இப்ப பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பொறுத்த மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 600-க்கும் மேற்பட்ட சட்டவிரோத செயல்கள் இருக்கிறதாக ஆர்பிஐ சொல்கிறது. அதுல குறிப்பா பார்த்தோம்னா, ஐ கிரெடிட், ஸ்மார்ட் காயின், கேபிட்டல் ஃபர்ஸ்ட், கேஷி, கேஷியா, இது எல்லாமே வந்து அதிக அளவுல நடுத்தர வர்க்கத்தினால பயன்பாட்டில் இருக்கக்கூடிய செயலிகளாக இருக்கிறது. சரி, இதுல இவ்வளவு பாதிப்பு இருக்கும் போது இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, வங்கிகள்ல கடன் பெறத்துக்கு ஆர்பிஐயோட சட்டத்துல இடம் இருக்கிறது. வங்கிகள் மூலமாக போகும்போது அது ஆர்கனைஸ்டு செக்டாரா இருக்கும். அதே மாதிரி கடன் செயலியை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கான விதிகள் அப்படிங்கிறது இன்னும் வகுக்கப்படல. மத்திய அரசு அதை பரிசீலனையில வச்சிருக்கு. ஆர்பிஐ மூலமாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனத்திலிருந்து நம்ம கடன் வாங்கும் போது சட்ட ரீதியா நமக்கு பல பாதுகாப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் நிறைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத செயலி நமக்கு வருது, ஒருவேளை நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்றோம்னாலும் நம்மளுடைய அடிப்படை தரவுகளை அதுல வந்து கொடுக்கலாமா, இது சரியா இருக்குமா அப்படிங்கறத ஒரு முறைக்கு இருமுறை சிந்திக்க வேண்டும். சில சமயங்கள்ல நிறைய லிங்க் வந்து நம்ம வந்துடும், அந்த லிங்க் நம்ம தொடும் போது அதை ஒரு ஆப்புக்குள்ள நம்மள கூட்டிட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண கூடாது அப்படிங்கறதையும் கவனத்துல வச்சுக்கணும். ஒருவேளை போலி மிரட்டல், அதாவது நம்ம வந்து பணம் வாங்கியிருக்க மாட்டோம் ஆனா நம்ம வாங்கியிருந்ததா ஏதோ ஒண்ணு வந்துருது அப்படின்னா, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் அது மிகப்பெரிய குற்றம். நம்மள யாரும் அப்படி போலியா கடன் வாங்கியிருக்கோம்னு மிரட்ட முடியாது. அது அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக காவல் துறையையோ அல்லது நீதிமன்றத்தையோ அணுகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும், அதற்கான வழிமுறைகளாகத்தான் இது சொல்லப்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக நம்ம கடன் வாங்கிட்டோம், திருப்பி கொடுக்கறதுக்கான காலக்கெடு இருக்கு, இருந்தாலும் இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கும் போது பதற்றம் அடையாம எந்த விதமான ஆபத்தான முடிவையும் எடுக்காம எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நிதானமா உட்கார்ந்து இந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கறத யோசிக்கணும். அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறதையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மிக முக்கியமா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அது ஒரு 1000 ரூபாய், நீங்க அதற்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கறது எல்லாருமே கொடுப்பாங்க. இங்க அது இல்ல அப்படிங்கறதுனால அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் மேல நம்மளால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து இதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளாக இருந்தாலும், அவசரத்துக்கு 1000 ரூபாயை நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கூட வாங்கலாம், ஆனா இந்த மாதிரி செயலிகள் மூலமா வாங்குறதுனால நமக்கு ஆபத்து நிறைய இருக்கு அப்படிங்கறதையும் உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு.